இல்லை 2K kids-க்கும் பிடிக்கும், 90 kids-க்கும் பிடிக்கும், அந்த மாதிரி படம் தான் இது. சரி, இப்போ வந்து 2K kids-க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்கள் நாடார்ன்றது ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க? அது என்னோடய அடையாளம். என்னென்னா, நான் எங்கேருந்து வர்றேன், எப்பேற்பட்ட இடத்துலேருந்து வர்றோம், என்ன தொழில் என்ன, நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சுருப்போம், கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய அடையாளம். அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளாவில் மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன்லேருந்து நித்யா மேனன்லேருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார். அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையே, நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துரு சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்பட மாது. ஜாதியே போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி, நான் சட்டம் தெரிஞ்சவன். உங்கள் நீங்கள் விரும்புனா உங்கள் ஜாதி பேரை போட்டுக்கலாம். பயில நானே. சரி சரி, ஓகே. நான் சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் தங்களான்னு ஒரு படம் வருது, கர்ணன் ஒரு படம் வருது, அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க, அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். சினிமா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ நீங்கள் அவர் ஜாதி வெறியர் தான் சொல்லுறீங்களா, சொல்ல வரீங்களா? ஆமா, அவர் ஜாதி வெறி பிடிச்சதான் படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கேன், சாதி வெறியும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ண வரீங்க? வேற சரிங்களா? இப்போ வந்து உங்கள் ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்றா ரீல்ஸ் பண்ணுறீங்க, முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் வந்து உங்கள் ஒய்ஃபு வந்து அந்த முத்த காட்சிகள்லாம் அவங்க ரீல்ஸில் போடுறாங்க, ஆனால் வந்து நீங்கள் ஏன் போட மாட்டீங்க? ஏன் இப்போ அதில் போட்டால் உங்கள் ஜாதியில் இருக்கிறவங்க வந்து உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போடலையா? கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு கட்சி நான் வச்சு நடத்துகிறேன், அதனால வந்து நாங்கள் அதில் வந்து சாதி ரீதியான ஒரு நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம். அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை, இப்போ வந்து நல்ல விதமாக விஷயம் ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது உங்களுக்காக அது சேஃப்டியாக நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது சரி, உங்கள் சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒன்று விஷயம் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா? அதில் கமெண்ட்ஸில் வந்து உங்களை திட்டுறாங்க, சில பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வந்து பராமப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அதில் எடுத்து போக மாட்டீங்க, அந்த விஷயத்தில் இதில் எடுத்து போக மாட்டீங்க. ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன், என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடில் நான் மற்ற சோஷியல் மீடியாலெலாம் வந்து என்ன எப்படி ஒன்று பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்லை. என்னென்னா, இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, சரிங்களா? அதுலாம் எந்த மாற்றம் இல்லை, அதை பற்றி நாங்கள் யோசிக்கூட இல்லை. நீங்கள் சொல்லி தான் எனக்கே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லை, நீங்கள் சாதாரண யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்கள் எடுத்து உங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? ஆனால் நீங்கள் அது பண்ணவே இல்லை. உங்கள்து நாடார் சமுதாயத்தை மட்டும்தான் நீங்கள் போட்டுருக்கீங்க. அது அஃபீஷியல் ஐடி. என்னோடய ஐடியை வந்து ரெண்டு ஐடி வச்சுருக்கேன், அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியை வச்சுருக்கேன், நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடியை வச்சுருக்கேன். அது ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க, இதுக்கு தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். ஒரு கப்பல் கிரியேஷன்ஸ் என்னோடய ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும்தான் போடுவேன். செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க, சரிங்க? அதே மாதிரி தான் நாம் ஒரு அஃபீஷியலாக ஒரு ஐடியா வச்சுருக்கோம், அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா வச்சுருக்கோம், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பற்றியோ மற்ற சாதியினரை பற்றியோ தவறாக பேசலை. என்னோட சமுதாயம் வளரணும், வளர்ந்துட்டுருக்குங்கிறது இங்கே இருக்கின்ற இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த என் பேர் அடையாளம். காமராஜர் உங்கள் சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்கள் இன்னைக்கு நாளில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ப்ரெஸ் மாதிரி போடுறீங்களா? என்ன புரியல? காமராஜர் உங்கள் சாதியை சம்மந்தப்பட்ட ஒரு
பெருந்தலைவர் சரிங்களா, அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா, பிரஸ் மீட் வச்சிருக்கீங்களா? ஆமா, அப்படி கூட எடுத்துக்கலாம். என்னன்னு கேளுங்க, காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான், ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. எந்த விதத்திலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை. இது பெரிய தவறு, கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா. சரியா, சிறு சமுதாயத்தை கூட இருக்கிற கூட வச்சிருக்காங்க அவர். இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர் தூவி வாழ்த்துறாங்க. நீங்க எப்படி வந்து உங்களுக்கு உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறாங்க நீங்க சொல்றீங்க? அதுதான் உண்மை. இன்னைக்கு எங்க இல்ல இல்லையே, என்ன சொல்ற, அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அதில் எந்த மாற்றம் நாட்டுக்கு கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு சரிங்களா. அந்த மென்ஷனில் நீங்கள் சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்கள் மட்டும்தான் கொண்டாடுறோன்னு நீங்கள் சொல்கிறது வந்து பெரிய தவறில்லை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நானே எங்கள் பகுதிகளில் வந்து அது இல்லை. அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊருன்னு கூட போகிறதில்ல. நான் ஈரோடு. ஈரோடு ஈரோடு. நீங்கள் சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க? சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு நாள். இல்ல, முன்னாடி எப்ப வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 10 வருஷமா வந்துருக்காரு. 10 வருஷமா நீங்க பாக்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க பாருங்க, ஒரு 25 வருஷமாவே அவர் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க வந்து எந்த ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன். இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு, எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில, எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க. எங்க சங்க தலைவர்ல தான் எல்லாம் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு யார் யார் மாலைப்பட தெரியுமா உங்களுக்கு? எதுங்க, அவர் வீட்டுல அவர் சிலைக்கு யார் யார் மாலைப்பட தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க, எங்க நாடார் சங்கத்தலைவர் மாலை போட்டாங்க. சொல்லுங்கண்ணே. எங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க, நாடா சாதியை சேர்ந்தவங்க தான். இப்போ அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்குது, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி தியாகருக்கும் அடையாளம் இருக்குது, அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்குது. புரிஞ்சுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஆமாம், சரி. போடலை, ஆதரிக்கல, கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு, நீங்க விடுதலை ஆபீஸ்ல போய் பாருங்க. ஜாதி ஒழிப்பு மாணப்பட்டதாரு, தான் பேருக்கு படி ஜாதி இல்லைன்னு சொன்னதாரு, யாரு மாத்தினது? ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி